ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டமும் நடையுமாய் பஸ் ஸ்டாண்டை அடைந்த சரண்யா தன்னுடைய தோழி ராதாவை பார்த்து ஆச்சரியமுடன், அட இவன் எப்படிடா எனக்கு முன்னாடி வந்தாள் என்ற கேள்வியுடன் உற்சாகமாய் கையசைத்தாள். ஆனால் ராதாவோ சரண்யா வந்ததையோ தன்னை பார்த்து கையை அசைத்ததையோ ஏதும் கவனிக்காத ராதா பஸ் ஸ்டாண்டில் திடீரென முளைத்த அந்த குடும்பத்தையே கவனித்துக் கொண்டிருந்தாள். அவள் மட்டுமல்ல, பஸ்ஸுக்காக வருவோர் போவோர் காத்திருப்போர் என அனைவருக்குமே அந்த குடும்பம்தான் ஒரு பெரிய பொழுதுபோக்கு. கணவன் மனைவி அப்படியும் அவர்களை அறிமுகப்படுத்தலாம். அவனுக்கு நெட்டையன் எனவும் அவளுக்கு பொட்டுக்காரி எனவும் பெயர் வைத்திருந்தனர். அவர்களின் இரண்டு ஆண் இரண்டு பெண் என நான்கு குழந்தைகளும் நெட்டையனின் குழந்தைகள் எனவும், சிலர் அக்குழந்தைகள் பொட்டுக்காரியின் குழந்தைகள் எனவும், பலர் அக்குழந்தைகள் அவர்களுடையதே இல்லை எனவும் கூறுவர். அபிப்பிராயங்கள் ஆயிரம் என்றாலும் அனைவரின் ஒரே ஆச்சரியம் அந்த தம்பதியிடம் இருந்த அந்யோன்யம். அந்த பெண் 30-40 வயதுக்குள் இருக்கலாம். நெட்டையன் அவளை விட வயது குறைந்தவனாகவோ அன்றி சம வயது உடையவனாகவோ இருக்கலாம். பொட்டுக்காரி மிகப்பெரிய ரிங் கொண்டையுடன் கனகாம்பரமோ மல்லியோ அல்லது டிசம்பர் பூவையோ ஏதாவது ஒன்றை அந்த கொண்டையை சுற்றி வைத்திருப்பாள். ஒரு சின்ன செங்கலின் மேல் உட்கார்ந்திருக்கும் அவளின் போஸ் மாறியதே இல்லை. அவனுடன் குசு குசு என பேசிக்கொண்டே இருப்பாள். மெல்லச் சிரிப்பாள், லேசாய் வெக்கப்படுவாள். அவர்களை சுற்றி ஒரு கூட்டம் இருப்பதை அறியாதவளாய், நீங்களெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை என்பது போலவோ அவர்கள் உலகம் தனித்திருக்கும். காவியேறிய சோழிப்பற்கள் அவளின் வெற்றிலை பாக்கு பழக்கத்தை பறைசாற்றும். சில சமயம் சற்றே நிமிந்து பார்த்து அவனிடம் குனிந்து ஏதோ கூறி சிரிப்பாள். பொட்டுக்காரி நம்ம பார்த்துதான் கமெண்ட் அடிக்குது எனும் ராதாவை மறுப்பாள் சரண்யா. உனக்கு அவர்களிடம் இருக்கும் அந்யோன்யம் உறுத்துது அதான் என்பாள் ராதா. தப்பா புரிஞ்சுக்காத, அவர்களின் அந்யோன்யம் எனக்கு உறுத்தல, ஆனால் அவர்கள் பசங்க கிட்ட காற்ற அலட்சியம் உறுத்துது என்பாள் சரண்யா. ஆமாம் என ஆமோதிப்பது போல் அமைதியா இருந்த சரண்யாவின் கண்களில் மெல்லிய சோகம் படர்ந்தது. அந்த பஸ் ஸ்டாண்ட் குடும்பத்தின் மூத்த மகனுக்கு 12 அல்லது 13 வயது இருக்கலாம். கண்களில் சதா ஒரு மிரட்சியுடன் ஒரு மூலையில் பம்மி கொண்டிருப்பான். சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் அந்த பொட்டுக்காரி திடீரென விசும்புவாள். முகத்தை மூடிக்கொண்டு அழுவாள். அப்போதெல்லாம் என்ன காரணமோ தெரியாது, நெட்டையன் ஓடி வந்து அந்த பையனை எட்டி ஒரு உதைவிட்டு அடிக்க ஆரம்பிப்பான். அடி என்றால் உடம்பு வீங்கி போகும் வரை. அடி பொறுக்க முடியாமல் ஓடி போகும் பையனை கை நிறைய கருங்கற்களுடன் நெட்டையன் துரத்தி கொண்டு ஓடுவான். இதையெல்லாம் எந்த சரணமும் இன்றி பார்த்து கொண்டிருக்கும் பொட்டுக்காரியை தாய் என்பவர்களை என்ன சொல்ல? அந்த செம்பட்டை முடி, பழுப்பேரிய கண்கள், கோதுமை நிறம் என்ற ஒற்றுமை அவளின் மகன்தான் அவன் என சொல்ல வைத்தாலும், அட வடக்குல எல்லாரும் அப்படிதாங்க இருப்பாங்க, பசங்களை எங்கே இருந்து தூக்கி ஆந்தாங்களோ என நொடிப்பவர்களே அதிகம். அந்த பையன் ஐயோ பாவம் என்றால் 9-10 வயதுக்குள் இருக்கும் அடுத்த பெண் மிகவும் பரிதாபத்துக்குரியவள். வயதுக்கு மீறிய முதிர்ச்சி, பொறுப்பு, தம்பி தங்கைகளின் தலையில் எண்ணெய் தடவி செம்பட்டை முடியை படிய வாரிவிட்டு சாப்பாடு ஊட்டி தட்டுக்களை கழுவி அந்த இடத்தை ஒரு பருக்கை இல்லாமல் சுத்தம் செய்து கிழிந்த கந்தைகளை அழகாக தைத்து கொண்டிருப்பாள். தையல் வேலை முடிந்ததும் அவளுக்கு தெரிந்த ஒரே தமிழ் பாட்டு, 1000 கண் உண்டென்றாய் 1 கண் என்னை பாராதோ. அடுத்தவரி தெரியாத காரணத்தால் அதையே மீண்டும் மீண்டும் பாடிக்கொண்டிருப்பாள். கூடவே அவளின் தம்பி தங்கைகளின் கைகளையும் இருக்க பற்றி கொண்டு வருவாள். அவர்களும் தங்கள் பங்குக்கு தீதி தீதி என கையேந்தி கொண்டு வருவார்கள். வாட்டில் இருக்கும் சோகமோ அல்லது அவர்களின் அவலமோ ஏதோ ஒன்று அனைவரையும் காசை கொடுக்க வைக்கும். எங்கிருந்து இவர்கள் வந்தார்கள், என்ன செய்கிறார்கள், எங்கே போக போகிறார்கள் என ஒன்றும் தெரியாது. 3வது பையன் அப்படியே நெட்டையனை உரித்து வைத்திருக்கிறான் என்பதை தவிர அந்த கடைசி பெண்ணை பற்றி சொல்லாவிடில் கதை கிடையாது. அப்படியே சானியா மிர்சாவை 2 வயதுக்குள் சுருக்கி விட்டது போல் அப்படி ஒரு கொள்ளை அழகு. அந்த பெண் மீதுதான் சரண்யாவுக்கு ஒரு கண். என்ன அழகு பாரு ராதா, எப்படியும் ஒரு குழந்தையை நாங்கள் தத்தி எடுக்கணும் தான் இருக்கும், அதையே இந்த குழந்தையா இருக்கக்கூடாது? நல்லா யோசிச்சு பாரு, அப்புறம் முடிவு பண்ணு. பின்னாடி ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட போகுது. என்ன என்ன இந்த உலகம் தெரியாதவன்னு நினைச்சியா? போலீஸ வச்சு வக்கீல் வழியா பணம் கொடுத்து எது லீகலோ அப்படித்தான் பண்ணுவேன். ஆனால் அதெல்லாம் கூட ஒரு பிரச்சனையா தெரியல. என்னுடைய மாமியாருக்கு புரிய வைக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. அவங்களை பொறுத்தவரை அவங்க பையன் இப்போதுதான் 20 வயதை தொட்டு கொண்டிருக்கும் குழந்தை என்ற நினைப்பு. அவர் இந்த வருடம் 38 வயதை தொட்டு விடுவார். எனக்கு இதே மன அழுத்தத்தில் மெனோபாஸ் வந்துவிடும் போலிருக்கு. சரண்யாவுக்கு பொது இடம் என்பதை மறந்து முகமூடி அழுதாள். ராதா ஆறுதலாய் அவள் தோள்களை தட்டி கொடுத்து சரண்யாவின் துக்கத்தை மேலும் அதிகப்படுத்தியது. இதுல இன்னொரு வேதனை என்ன தெரியுமா? என்னுடைய அண்ணனுக்கும் நாத்தனாருக்கும் இப்பவே பனிப்போர் ஆரம்பித்து விட்டது. பிள்ளை இல்லாத சொத்தை யார் பங்கு போட்டுக் கொள்வதென்று விரக்தியில் இயலாமையில் லேசாக சிரித்தாள் சரண்யா. ராதா அவளின் கவனத்தை திருப்பும் பொருட்டு, இது இவங்க குழந்தையா இருந்தா பிரச்சனை இல்லை, சப்போஸ் இல்லாட்டி? ரொம்ப நல்லதா போச்சு, குழந்தை உரியவங்க கிட்ட போய் சேரும் இல்லையா?
நினைச்சுக்கிட்டேரு, அது திருட்டு குழந்தைன்னு வச்சுக்கோ. நீ கேட்ட உடனே இந்த இடத்த காலி பண்ணி முதல் வேலையா அந்த குழந்தையின் கையையோ காலையோ உடைத்து ஊனம் பண்ணிடுவாங்க. அது பாட்டுக்கு மேற்கொண்டும் பேச்சை தொடர முடியாமல் நை பையா நை என்ற அழுகையுடன் குரல் கேட்க திரும்பி பார்த்த அவர்கள் உறைந்து போயினர். அங்கே அந்த பெரிய பையன் கடைசி பெண்ணை கையில் இருக்க பற்றி கொண்டு எதிரே மொட்டை தலையுடன் உயரமான ஆள் ஒருவனிடம் நை சாஹிப் ஏகசார் கோகம் நகி என பேரம் பேசி கொண்டிருந்தான். பெரிய பெண் அண்ணனின் காலை இருக்க பற்றி கொண்டு சோட்டோ பையா முன்னிக்கோ சோட்டோ என கெஞ்சி கொண்டிருந்தான். அவளை காலாலேயே அந்த பையன் எட்டி ஒரு உதைவிட தூர போய் தள்ளி விழுந்தாள். அதற்கு மேல் போராட வலுவற்றவளாய் மிரட்சியுடன் தம்பியை இருக்க பற்றி கொண்டு நின்றாள். ஏய் இந்தா என 200 ரூபாய் தாள்களை அவன் மீது வீசிவிட்டு குட்டி சானியாவை தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தான். பட்டணத்து நாகரிக மக்கள் ஒன்றும் கேட்காதது ஸ்தம்பிக்க சரண்யா மட்டும் வேகமாக முன்னால் ஓடி அவனை மறித்து நின்றாள். ஏய் என்ன செய்யற நீ, குழந்தையை முதலில் கீழே இறக்கு, போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா என சூழ்நிலை உணராது அப்பாவியாய் மிரட்டினாள். கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளாத அவன் என்ன அப்ப நீ வாரியா என்றான். ஆபத்தை உணர்ந்த சரண்யா கிடுகிடுவென ராதாவை இழுத்து கொண்டு நடந்தவாறே, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, அவங்களுக்கென ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கும், அவர்களின் கடைசி ஆயுதமாய் அந்த பெற்றோரை தேட அவர்களோ இதை தெரிந்தும் தெரியாதது போல் பேசிக்கொண்டே வெகு தூரத்தில் சென்று கொண்டிருந்தார்கள். பணத்தை எடுத்து கொண்ட பையனோ அவர்களுக்கு எதிர் திசையில் ஓடிக்கொண்டிருந்தான். ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள் இருக்கும் போதே பெண்கள் தங்களை காத்துக்கொள்ள காலம் முழுவதும் போராட வேண்டியுள்ளது. இனி இந்த குழந்தையின் கதி அசிங்கம் எது அவமானம் எது என தெரியாமல் வளர்க்கப்பட்டு என்னதான் அவர்களுக்கென நெட்வொர்க் இருந்தாலும் சரண்யா மட்டும் ஓடோடி சென்று தட்டி கேட்கும் போது பொதுமக்களும் கூடியிருந்தால் அந்த குழந்தையை காப்பாற்றியிருக்கலாமே என தன்னை அறியாமல் கத்தி அழத் தொடங்கினாள்.